டேஸ்ட் தி டெய்லி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பூமீஸ்வர சுவாமி கோவில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு 5 தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருமயம் அருகே காணப்பேட்டை பூமீஸ்வர சுவாமி கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 24 தேதி தொடங்கியது. இந்த திருவிழாவின் 9 நாளில் முக்கிய நிகழ்வான 5 தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் விநாயகரும், 2 தேரில் முருகனும், 3 தேரில் பூமீஸ்வர சுவாமி பிரம்ம வித்யாம்பாளும், 4 தேரில் அம்பாளும், 5 தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே முறையூர் மீனாட்சி சொக்கநாதர் கோவில் ஆணி திருவிழா கடந்த ஜூன் 12 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரியாவிடை அம்மனுடன் சொக்கநாதர் பெரிய தேரிலும், மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து முதல் தேரில் விநாயகரும், 2 தேரில் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானையுடனும், கடைசி தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் காரைக்கால் அருகே காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்காலில் மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய நிலையில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த விழாவில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சன திருத்தேரோட்ட பெருவிழாவை முன்னிட்டு அன்னை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே செஞ்சேரி ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயிலில் சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைக்கு பிறகு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார். அதனையடுத்து பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இத்தேர் திருவிழாவில் செஞ்சேரிப்பாளையம், குறும்பலூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.